மத்குருசமாரம்பாம்யிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் அந்தேகுருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே அலர்மேல் அலர்மேல்மங்கை உரைமார்பாம் நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேமபங்காதீலே வினதவிவிதபூதபுராதரக் விதீப்தே ஸ்ருதிசரசிவிதீப்தே பிரம்மணிஸ்ரீநிவாசே பவத்து மம பரத்மின் ஷே பக்தி ரூபா ஸ்ரீவிஷ்ணு சம்ஸ்வரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்தருக்கு உபதேசிக்கப்பட்டது பகவானுடைய எண்ணற்ற திருநாமங்களிலே ஒரு ஆயிரம் திருநாமங்கள் ரிஷிகளாலே சொல்லப்பட்டவை அவற்றைத்தான் பீஷ்மாச்சாரியர் உபதேசித்தார் திருநாமங்கள் அத்தனையும் பகவானுடைய எல்லாம் காட்டுகின்றபடியினாலே வெவ்வேறு சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தபொழுதும் ஆச்சாரியர்கள் இதற்கு அற்புதமான வியாக்கியானங்களை அருளை செய்திருக்கிறார்கள் அதிலே இன்றைய தினம் முதன் முதலிலே தொள்ளாயிரத்தி பத்தாவது திருநாமம் ஊர்ஜித சா சாசனஹா என்கிற திருநாமம் ஊர்ஜித சாசனஹா என்னால் நிலைநாட்டப்பட்ட கட்டளையை உடையவன் நிலைத்த கட்டளை அதை உடையவன் என்று அப்படி சொல்லலாம் நல்ல கட்டளைகளே உடையவன் அந்த தான் சொல்லுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன காட்டுகிறார் ஸ்ருதி ஸ்மிருதி லக்ஷணம் ஊர்ஜிதம் சாசனம் அசேத்தி ஊர்ஜித சாசனா அதாவது பகவான் என்ன சொல்லியிருக்கிறான் என்னால் ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்யா என்று சொல்லியிருக்கிறான் ஸ்ருதி ஸ்மிருதி இதெல்லாம் என்னுடைய கட்டளைகள் தான் ஸ்ருதி என்னால் வேதம் ஸ்மிருதி என்னால் தர்மசாஸ்திரங்கள் ஆக வேதங்களும் தர்மசாஸ்திரங்களும் என்னுடைய கட்டளைகளை கொண்டவை என்று பகவான் தெரிவித்திருக்கிறான் ஆயனாலே அதையே இங்கே பொருளாக காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர் ஸ்ருதி ஸ்மிருதி லக்கணம் அதாவது ஸ்ருதி என்கிற வேதம் ஸ்மிருதி என்கிற தர்மசாஸ்திரம் இவர்களே இவைகளிலே சொல்லப்பட்ட ஊர்ஜிதம் சாசனம் அதாவது உறுதியான கட்டளைகள் அவை ஊர்ஜிதம் சாசனம் என்னால் ஊர்தியான கட்டளைகள் அப்படிப்பட்ட கட்டளைகளை உடையவர் என்னால் அப்படிப்பட்ட கட்டளைகளை செய்தவர் அந்த கட்டளைகளுக்கு எஜமானர் என்பது அப்படி பொருள் அடுத்தபடியாக ஊர்ஜித சாசனஹா என்கிற திருநாமத்திற்கு பராசரபட்டர் அர்த்தம் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார் விரிஞ்ச புரந்தராத்யலங்கிய ஆக்ஞா ஊர்ஜித சாசனகா பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலானவர்களாலும் கூட மீற முடியாத கட்டளைகளை உடையவர் அதாவது பகவான் ஒரு கட்டளையை செய்துவிட்டான் இட்டுவிட்டானால் அந்த கட்டளையை மீறுவதற்கு பிரம்மாவாலும் முடியாது ருத்ரனாலும் முடியாது இந்திரனாலும் முடியாது எல்லாரும் இவனுக்கு ஆகையினாலே அப்போ என்ன அர்த்தம்னா இவனுடைய கட்டளை மிக உறுதியான கட்டளை பிரமன் சிவன் இந்திரன் முதலானவர்களும் முதலானவர்களாலும் மீற முடியாத கட்டளைகளே உடையவர் என்று ஊர்ஜித சாசனா என்பதற்கு பராசரபட்டர் அர்த்தம் காட்டினார் ஆனால் சத்யசந்த தீர்த்தர் இவர்கள் சொன்ன அர்த்தங்களை போ கொண்டு போதும் என்று விட்டார் வ விரிக்கவே இல்லை விவரிக்க இல்லை ஊர்ஜிதம் சாசனம் எஸ் ஏத்து ஊர்ஜித சாசனா உறுதியான ஆணைகளை உடையவர் அவ்வளவுதான் ஊர்ஜித சாசனா என்பதற்கு சத்யசந்த தீர்த்தர் மிகச் சுருக்கமாகவே வியாக்கியானம் செய்துவிட்டார் அதற்கு அடுத்தபடியாக சப்தாதிகா என்கிறது தொள்ளாயிரத்தி பதினோராவது திருநாமம் சப்தாதிகா என்பதற்கு என்ன அர்த்தம் காட்டுகிறார் ராதிசங்கர பகவத் பாதர் என்றால் சப்த பிரவருத்தி ஹேத்து நாம் ஜாத்தியா ஜாத்தியாதீனாம் அசம்பவாத் சப்தேன பக்தும் அசக்கியத்வாத் சப்தாதிகா அதாவது சொற்களை கடந்தவர் என்று பொருள் காட்டுகிறார் எல்லா சொற்களுக்கும் இவர் மேம்பட்டவர் பகவானை இப்படிப்பட்டவர் என்று ஒரு சொல்லாலே நாம் அவனை வர்ணித்து விட முடியாதல்லவா ஆயினாலே என்ன சொல்கிறார் சப்தாதி பிரவர்த்தி ஹேதுபூத்துவானாம் ஜாத்தியானாம் ஜாத்தியாதீனாம் அசம்பவாத்து சப்தத்தினால் சொல்லுவதற்குரிய ஜாதி முதலியவர்களெல்லாம் இவர் கடந்தவராகினாலே சப்தேன பக்தும் அசக்கியத்வாத் சொற்களாலே சொல்லப்பட முடியாதவர் இப்படிப்பட்டவர் என்று நாம் சொல்லாலே வர்ணிக்க முடியாதவர் இன்னும் சொல்ல போனால் அத்வைத்த சப்தத்தின்படி அத்வைத்த சித்தாந்தத்தின்படி நாம் பார்த்தோமானால் பிரம்மம் என்கிறது உருவமற்றது பிரம்மம் என்கிறது குணமற்றது பிரம்மம் என்கிறது நிறமற்றது எந்த விதமான அடைகளும் அதாவது விசேஷங்களும் அற்றது என்று சொன்னால் அந்த பிரம்மத்தை எப்படி வர்ணிப்பது அதனாலே சப்தத்தை சொல்லை கடந்தது என்று அப்படியும் இதற்கு நாம் அர்த்தம் கொள்ளலாம் சப்தாதிகா என்பதற்கு பட்டர் அவர் அர்த்தம் காட்டுகிற பொழுது அனந்த ஜிஹ்வேன அனந்தேன அனந்த சாகைஹி ஆம்புநாயைஹி சாட்சாத் சரஸ்வத்தியாச்ச துரு உதாகர மகிமா என்று சொன்னார் அதாவது பகவானுடைய பெருமை என்கிறது அளவற்ற நாக்குகளை படைத்த ஆதிசேஷனாலும் வர்ணிக்க முடியாது அளவற்ற சாகைகளை கிளைகளை உடையதான வேதங்களாலும் வர்ணிக்க முடியாது அவ்வளவு ஏன் வாக்குக்கு அதிபதி என்று சொல்லப்படுகின்ற சரஸ்வதியாலே கூட பகவானுடைய பெருமைகளை வர்ணிக்க முடியாது அப்படிப்பட்ட பெருமையை உடையவர் என்கிற அர்த்தத்தை இப்படி காட்டுகிறார் பராசர பட்டர் அனந்த ஜிஹ்வேன அனந்தேன என்றார் எண்ணிறந்த வா நாக்குகளை உடையவனான ஆதிசேஷனாலும் அனந்த சாக்கைகி ஆம்ராயைகி எண்ணற்ற கிளைகளை உடையதான வேதங்களாலும் சாட்சாத் சரஸ்வதி ஆச்ச சரஸ்வதியே ஆனாலும் துருதாரக மகிமா அவளாலும் கூட வெளியிட முடியாத அப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடையவன் ஆயினாலே இவனுக்கு சப்தாதிகா என்று பெயர் சப்தத்து காட்டிலும் மேம்பட்டவன் அதாவது சப்தத்து கடந்தவன் சொற்களை கடந்தவன் சொல்லுக்கு அப்பாற்பட்டவன் என்கிற பொருளை காட்டுகிறார் அதே அர்த்தத்தை தான் சத்தியசந்த தீர்த்தர் மிக சுருக்கமாக என்ன காட்டி விட்டார்னா சப்தம் அதிக்கிரமிய வர்த்தமானா சொற்களை கடந்து இருப்பவர் சொல்லை சப்தத்தை இருப்பவர் என்னால் என்ன ஒரு சொல்லாலே வர்ணிக்க முடியாதவர் இப்படிப்பட்டவன் என்று வர்ணித்து முடித்து விட முடியாது எவ்வளவு சொன்னாலும் இன்னும் மேலே மேலே அவனை பற்றின விஷயங்கள் இருந்து கொண்டே அல்லவா இருக்கும் ஆனால் இவனுக்கு சப்தாதிகா என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் அதற்கு அடுத்தபடியாக தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது திருநாமம் சப்தசகா என்பது சப்தத்தை பொறுப்பவர் என்பது தான் அர்த்தம் சப்தசகா என்பதற்கு ஆனால் அதற்கு ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் சர்வே வேதாக தாத்பரியேன தமேவ வதந்தி இது சப்தசகா பகவான் ஸ்ரீமன் தான் எல்லா வேதங்களாலும் சொல்லப்படுகிறான் தாற்பரியன நான் உட்பொருளாக பார்த்தால் அது எந்த வேதமாயிருந்தாலும் பகவானைத்தான் சொல்லும் பகவானை தவிர வேதங்கள் வேறு எவற்றையும் சொல்லுவதில்லை என்பதுதான் இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய முடிவான கருத்து ஒரு விதத்தில் பார்த்தால் கீதையிலே கூட கண்ணன் என்ன சொல்லுகிறான் வேதைச்ச சர்வைஹி வேத்யா என்று சொல்லுகிறான் எல்லா வேதங்களாலும் நான் தான் அறியப்படுகிறேன் என்று சொல்லுகிறான் அந்த ஏவ என்னால் நான் மட்டுமே என்பதுதான் பொருள் அகமேவ வேத்யகா நான் மட்டுமே அறியப்படுகிறேன் என்று அது ஒவ்வொரு சொல்லிலேயும் கூட அன்வைத்து அர்த்தம் காட்டுவார்கள் பெரியோர்கள் அதாவது வேதைகி அகம் வேத்யா வேதங்களால் மட்டுமே நான் சொல்லப்படுகிறேன் வேதை சர்வைகி ஏவ வேதங்கள் எல்லாவற்றாலும் தான் நான் சொல்லப்படும் ஒரு வேதம் இவனை சொல்லுகிறது இன்னொரு வேதம் அவனை சொல்லுகிறது என்று அல்ல எல்லா வேதங்களாலும் நான் அறியப்படுகிறேன் வேதைச்ச சர்வைகி அகமேவா நானும் அறியப்படுகிறேன் மற்றொருவனும் சொல்லப்படுகிறான் என்றில்லை நான் மட்டுமே அறியப்படுகிறேன் வேதைச்ச சர்வைகி அகம் வேத்யகா ஏவ என்று சொன்னால் நிச்சயமாக வேதங்களாலே நான் அறியப்பட்டே தீருகிறேன் என்று இப்படி அந்த ஏவா என்கிற சப்தத்தை எல்லா சொற்களிலுமே பொருத்தி விசேஷமான அர்த்தங்களெல்லாம் சொல்லுவதுண்டு ஆதிசங்கர பகவத் பாதருடைய இந்த வியாக்கியானம் அதை நமக்கு காட்டுகிறது சர்வே வேதா தாத்யேன தமேவ வதந்தி எல்லா வேதங்களும் தாத்பரியமாக உட்பொருளாக அந்த பகவானையே காட்டுகிறது ஆகையினாலே சப்தசகா என்பதற்கு அவனே பொருள் என்று இப்படி அர்த்தம் காட்டினார் ஆனால் இந்த தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது திருநாமமான ஷப்தசகா என்கிற திருநாமம் தொடங்கி பல திருநாமங்கள் கஜேந்திர மோட்ச விறத்தாந்தத்தை சொல்லுகிறது என்று இப்படி காட்டுகிறார் பராசர பட்டர் எனவே நாம் கீழே பார்த்துருக்கிறோம் மத்யாவதாரத்தை சொல்லுகிற திருநாமுகள் சில கூர்மாவதாரத்தை சொல்லுகிற திருநாமுகள் சொல்ல நரசிம்மாவதாரத்தை ராமாவதாரத்தை பாமனாவதாரத்தை என்று ஓரொரு திருநாமும் ஒரு கொத்து கொத்தாக திருநாமங்களை எடுத்து ஓரொரு அவதாரத்தை சொல்லுகிறது என்று சொல்லி வந்தார் அல்லவா இங்கே தொடங்கி இந்த திருநாமம் தொடங்கி கஜேந்திர மோக்ஷ சரித்திரத்தை சொல்லுகிறது என்று மிக அழகாக வியாக்கியானம் செய்து கொண்டு போகிறார் அதில் கஜேந்திர மோட்சத்தில் இது முதல் திருநாமம் என்ன சப்த சப்தசகா சப்தத்தை பொறுப்பவர் என்பது பொருள் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் அஸ்பஷ்டசப்தானாம் திரச்சாமபி ஆர்த்த சப்தம் ஆதிபரமிதி அதிபரமிவ சகதே இத்தி சப்தசகா எல்லா சொற்களையும் பொறுத்து கொள்ளுபவர் என்று முதல்ல அதற்கு பொருள் எல்லா சொற்களையும் என்னால் என்ன ஒன்றுமே விளங்காத இருந்தாலும் விளங்காத சொற்கள் என்னால் என்ன அப்படின்னா திரச்சாம் அப்படின்ற அஸ்பஷ்ட திரச்சாம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டமாக இல்லாமல் தெளிவாக இல்லாமல் சொல்லக்கூடிய நம்முடைய சொல் நம்முடைய சொல் அல்ல தெளிவாக இல்லாத விலங்குகளினுடைய சொல் அந்த கஜேந்திர ஆழ்வான் அவனுடைய காலை முதலை பிடித்தவுடனே அவன் ஏதோ கதறினான் என்ன சொன்னான் அந்த சொல் யாருக்கும் புரிந்திருக்காது அவன் கத்தினான் உடனே தன்னைத்தான் கூப்பிடுகிறான் என்று பகவான் ஓடி வந்தான் அல்லவா ஐயோ என்னுடைய திருநாமத்தை இவன் சொல்லிவிட்டானே வேடிக்கையாக சொல்லுவதுண்டு அவன் என்ன காலை முதலே கடித்தவுடனே கஜேந்திரன் என்ன செய்திருப்பான் ஆ என்று அலறியிருப்பான் ஆ என்றால் என்ன பொருள் என்றால் அகாரானாம் அக்க சொல்கிறான் பகவானே என்ன சொல்லியிருக்கிறான் அக்ஷரானாம் அகாரோஸ்மி எழுத்துக்களிலே நான் அகாரமாயிருக்கிறேன் ஆ என்கிற சொல்லுக்கு ரக்ஷகன் காப்பவன் என்பது பொருள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆயினாலே ஆ என்று கதறினதுக்கு காப்பவனான தன்னைத்தான் சொல்கிறான் என்று பகவான் நினைத்து ஓடி வந்தான் அல்லவா அதையே இங்கே கொள்ளலாம் அஸ்பட்ட சப்தானாம் தெளிவில்லாத சொற்கள் திரச்சாமபி அந்த திரியக்குகளான விலங்குகள் அதனுடைய சப்தம் அது ஆர்த்த சப்தம் அதாவது துன்பத்திலே எழுதுகின்ற சப்தம் சொல் அதை கேட்டவுடனே ஆச்சி பாரமீகா ஐயோ இப்படி கூவி விட்டானே இதற்கு ஈடாக நாம் என்ன செய்ய போகிறோம் நம்மை அழைத்து விட்டானே நம்முடைய திருநாமத்தை சொல்லிவிட்டானே என் செய்வோம் என் செய்வோம் என்று அப்படி மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஓடி வருகிறான் அல்லவா அவனைத்தான் சப்தசகா என்கிறார் என்று இப்படி அற்புதமான அர்த்தத்தை பராசர பட்டர் இங்கே காட்டியிருக்கிறார் சப்தசகா என்பதற்கு சத்யசந்த தீர்த்தர் என்ன காட்டுகிறான்னா பிரக்வாதி பக்த கிருத்தூ என்கிற மகர்ஷி அவர் ஒரு அடியவர் அவராலே செய்யப்பட்ட தர்ஜன ரூப சப்தம் தது உபலட்சித தாடனாதிக்கம் சகதே இத்தி சக அந்த பிரகு யார் உயர்ந்த பரம்பொருள் என்று அறிவதற்காக வந்தாரான் வந்தபொழுது இவன் சற்று வேறு கவனத்திலே இருந்திருக்கிறான் பகவான் உடனே பிருகுவானவர் கோபித்து கொண்டு சில வார்த்தைகளைச் சொன்னார் தர்ஜனம் மிரட்டுவது போல அதையும் பொறுத்து கொண்டான் பகவான் அது மட்டும் இல்லை இன்னும் தந்த உப்ப உபலட்சித தாடனம் காலால் கூட எட்டி உதைத்தாரான் பகவானே ஆனால் அதற்காக பகவான் கோபித்து கொள்ளவே இல்லை அதையும் பொறுத்து கொண்டான் என்ன பண்ண ஐயோ எட்டி உதைத்தீரே என்னை எட்டி உதைத்த பொழுது உன்னுடைய கால் என் நெஞ்சிலே பட்டு உமக்கு வலித்திருக்குமே என்று அந்த காலை பிடித்து விடத் தொடங்கினானான் அதுதான் அவனுடைய பெருங்குணம் இதை கொண்டு என்ன சொன்னார் பிருகு என்னால் இவனே பரம்பொருள் என்று நிர்ணயித்தார் என்று இதெல்லாம் புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு வரலாறுகள் அதை இந்த இடத்திலே சத்தியசந்த தீர்த்தர் எடுத்து பொருளாக காட்டுகிறார் என்ன காட்டுகிறார் என்னால் புருக்வாதி பக்த கிருத்த தர்ஜன ரூப சப்தம் புருகு முதலிய பக்தர்களாலே மிரட்டும் துவனியிலே சொல்லப்பட்ட சப்தத்தையும் பொறுத்து கொள்ளுகிறான் அது மட்டுமல்ல தது உபலட்சித்த தாடனாதிகம் அத அதற்கு சரியாக தாடனம் உதைத்தலும் செய்தார்வர் அதையும் பொறுத்து கொண்டான் சகதே இதி சப்த சகா என்று இப்படியாக அர்த்தத்தை காட்டினார் சத்தியதீர்த்தர் இன்னும் திருநாமங்கள் தொடர்கின்றன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடனிவாசாய ஸ்ரீநிவாசாயமங்கலம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிருமுனிமான்சவாசினே சர்வலோகநிவாசாய மங்களம் स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ